பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கீர்த்தியும் அத்தையும் எந்த சூழ்நிலையில இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்கன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க கிட்ட எதுவும் இல்லங்கறத திரும்ப திரும்ப குத்தி காட்டுற மாதிரி செல்வியோட அப்பா அம்மாவோட ஒவ்வொரு செயலையும் இருக்கு. அவங்க பொண்ணுக்கு ஆடம்பரமா தான் எல்லாத்தையும் செய்யணும்னா அதுக்கேத்த குடும்பம் எத்தனையோ இருக்கு. அவங்கள ஒருத்தர் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க வேண்டியதானே? எதுக்கு வேலுதான் வேணும்னு நம்ம குடும்பத்தில் வந்து சம்பந்தம் வைக்கணும்? என்ன திரு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? மாமா, நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வந்துட்டா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரிதான் நடந்துக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து பணக்கார திமிரை காமிச்சா அதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். என்ன செல்வி, வலிக்குதா? இப்படிதானே எனக்கும் என் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பும் போது வலிச்சிருக்கும். திரு என்னப்பா, சம்பந்தியும் சம்பந்தியமாவும் அப்படி எந்த நோக்கத்துல செய்யலன்னு நாங்களும் எடுத்து சொன்னோம், நீயும் புரிஞ்சுகிட்ட. இப்ப திரும்பவும் ராஜேஸ்வரி அம்மா பண்ண காரியத்துக்காக நீ அவங்க பக்கம் கை காட்டுறது என்னப்பா நியாயம்? ஆமாப்பா தெரு, சம்பந்தி மட்டும் சரியான நேரத்துல அந்த பணத்தை நகை கடைக்காரனுக்கு எடுத்து கொடுக்கலனா இந்நேரம் உங்க மாமியார் கம்பி அணிட்டு தான் இருக்கணும். இது பாரு தெரு, செல்வியும் செல்வியோட அப்பா அம்மாவும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறவங்க. அப்பேற்பட்டவங்களை போய் அந்த பொண்ணுகிட்டயே நீ குறை சொன்னா பாவம் பா, அந்த பொண்ணோட மனசு காயப்படாதா? யோசிச்சு பாரு. நீங்க எல்லாருமே அவங்க மேல வச்சிருக்கிற இந்த குருட்டு நம்பிக்கைதான் அவங்கள திரும்ப திரும்ப தப்பு செய்ய தூண்டுது. பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அது இவங்க விஷயத்துல நிஜமாயிடுச்சு. ஐயோ மாப்ள, செல்வியும் அவங்க அப்பா அம்மாவும் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாதுப்பா, நீ தப்பா புரிஞ்சுகிட்டேன்னு நினைக்கிற. மாமா, நீங்க உங்க பழைய முதலாளி மேல இருக்கிற பாசத்துல பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு கூட்டு குடும்பத்துல பல விஷயம் நடக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி வாழ வந்தவங்க ஒவ்வொருத்தரும் அட்ஜஸ்ட் பண்ணி புகுந்த வீட்டோட சூழலை புரிஞ்சு வாழணும். அவங்களோட பிறந்த வீட்டோட நினைப்பிலே இருந்தா இப்படி புகுந்த வீட்டுல பிரச்சனை வரதா செய்யும். அப்புறம் எப்படி நமக்குள்ள ஒத்துமை வரும், எப்படி ஒத்துமையா வாழ முடியும் சொல்லுங்க. இங்க பாரு செல்வி, இனிமே கீர்த்திக்கும் சரி எங்களுக்கும் சரி எப்ப என்ன நடக்கணும்னு இந்த வீட்டோட மூத்த சம்பந்தியா ராஜேஸ்வரி அத்தை தான் முடிவு எடுப்பாங்க. அதை விட்டுட்டு முந்திரி கொட்ட மாதிரி உங்க அப்பாவும் அம்மாவும் நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம் வந்து நின்னாங்கன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது சொல்லிட்டேன். கீர்த்திக்கு எது செய்யறதா இருந்தாலும் நான் இருக்கேன், என் குடும்பம் இருக்கு, அதை நாங்க பாத்துக்கிறோம். நாங்க ஒண்ணு பணம் இல்லாதவங்க கிடையாது, அப்படியே இல்லைனாலும் இருக்கிறத வச்சு எளிமையா வாழ கீர்த்திக்கு தெரியும். ஆனா அப்படி வாழ்றவங்கள நீயும் உங்க அப்பா அம்மாவும் பணம் கொடுக்கற உதவி செய்யறேன்னு சொல்லி காயப்படுத்தினீங்கன்னா இந்த திருவை வேற மாதிரி பாப்பீங்க. எப்பார், இந்த வீடு வெறும் செங்கல் மணல் வச்சு கட்டின வீடு இல்ல, நாங்க அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சின்னு எல்லாரோட பாசத்தை வச்சு நேசத்தை வச்சு கலந்து கட்டின வீடு இது. இங்க இருக்கிறவங்க மனசு என்னமோ எந்த கலங்கமும் இல்லாம தூய்மையா இருக்கணும். இங்க நாங்க சுவாசிக்கிறது வெறும் காத்து மட்டும் இல்ல, அன்பு பாசம் நேசம் எல்லாத்தையும் தான். அதை இடையில வந்து நீ கெடுத்துறாத. இந்த வீட்டுக்குள்ள ஏழை பணக்காரங்கன்னு எந்த வித்தியாசமும் கிடையாது, அதை புரிஞ்சு நடந்துக்கும். இப்படி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதா இருந்தா வாழ், இல்லேனா என்ன இருந்தாலும் நீ அவசரப்பட்டு அத்தை வீட்டை விட்டு அனுப்புறது தப்பு. இல்ல அது வந்து, அம்மா அக்கா வாங்க போய் அத்தை எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவோம். இல்லப்பா, கீர்த்தி அவங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பும் போது
நாங்க எல்லாருமே தடுக்க முயற்சி பண்ணோம். ஆனா அவ எங்களை பேச விடாம வாய் அடைச்சிட்டாப்பா. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டோம். அதனால இப்ப நாங்க போய் கூப்பிட்டா அவங்க வருவாங்களா என்னங்கறது தெரியல. நீயும் கீர்த்தியும் போய் தேடி கூட்டிட்டு வாங்க. கீர்த்தி இப்ப ரெடியாவு, கூட்டிட்டு வருவோம். செல்வி, இந்த பராவை ஏதோ புத்தி கெடுத்தனமா பேசிட்டு போறான். இதே